பால் வந்திருக்குமா? பால் என்னப்பா இன்னைக்கு நீதான் வந்திருக்கியா? நேத்து கொடுத்த பால்காரன் எங்க? வெறும் தண்ணியா தான் இருக்கு. அந்த பால்காரர் இனிமேல் வரமாட்டாருமா? இனிமேல் நான் தான் வருவேன் இந்த ஊருக்கு. இந்த அந்த புடி, இது குடிக்கிறதுக்கு வேணும் பச்சை தண்ணிய குடிக்கலாம். வேண்டாம், போ, நானே வச்சுக்கிறேன். சரி சரி குடுப்பா. என்ன செய்யறது, எல்லாம் தலை எழுத்து. ஏமா இந்தாங்க உங்களுக்கு ஒரு லிட்டர் பாலு. அந்த பால்காரர் ஆளே காணுமே, இந்த பால் நல்லாவே இல்ல, வெறும் தண்ணி தான். எல்லா ஊர் ஜனங்க கேட்டுக்கங்க, இதுக்கு மேல நான் தான் பால்காரர், இந்த ஊருக்கு நான் குடுக்கற பால் தான் குடிக்கணும். எல்லாம் தலை எழுத்து. அட லில்லி வந்திருக்கா? ஏய் லில்லி, ஊர்ல இருந்து எப்ப வந்த? ஆண்டி நீதிக்கு தான் வந்தேன், நான் மலர் போய் பாக்குறேன். ஹாய் மலர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம். என்னது இது கையில? இது பொய் சொன்னா கண்டுபிடிக்கிற மெஷின். அட இப்படி கூட கண்டுபிடிக்கலாமா? ஆமாமா, பொய் சொல்லிட்டே சுத்தினா ரெட் லைட் எரியும், அப்படி இல்லனா ஒயிட் லைட் தான் எரியும். ஏ ரொம்ப நல்லா இருக்கு, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். என்ன சொல்லலாம்? நான் இன்னைக்கு குளிச்சிட்டேன், இப்ப சுத்தன பாரு. ஏ பொம்மை, உன்னை நான் செக் பண்ண போறேன். அச்சுச்சோ, என்னது இது ரெட் லைட் எரியுது? அப்பனா நீ இன்னைக்கு குளிக்கலன்னு அர்த்தம். ஆமாப்பா, கரெக்டா சொல்லிருச்சு. ஏ இருப்பா, நான் சுத்தி பாக்குறேன். ஹை, எனக்கு பாரு, ஒயிட் லைட் தான் எரியுது. அப்பனா நான் உண்மைதான் நினைச்சிருக்கேன். சரி சரி தள்ளி போங்க, இதுல இருக்க சாக்லேட்ஸ் எல்லாம் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இதோ இதுக்குள்ள குட்டி குட்டி மிட்டாய்ஸ் இருக்கு. இது பாக்க ஜெம்ஸ் மாதிரி இருக்கும், ஆனா இது கொஞ்சம் புளிக்கும். இந்தாங்கப்பா, எல்லாரும் எடுத்துக்கலாம். செம்ம டேஸ்ட். என்னது பொய் சொன்னா கண்டுபிடிக்கிற மிஷினா? முதல்ல அந்த பால்காரனா கூட்டிட்டு வந்து டெஸ்ட் பண்ணணும். ஒரே தண்ணி கலக்குறாங்க. ஆமாங்கம்மா, நேத்து கூட சொல்லிட்டு இருந்தாங்க, பக்கத்து வீட்டு பாப்பாக்கு உடம்பு சரியாத போச்சா, அந்த பாலை குடிச்சு. செம்ம ஐடியாவா, கணேஷா பாக்கலாம். என்ன, எல்லாரும் என்ன தேடி வந்திருக்கீங்க? கணேஷா கணேஷா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம ஊர்ல ஒரு பால்காரர் புதுசா வந்திருக்காருல, அவர் குடுக்கற பால் எல்லாமே நல்லாவே இல்ல, எல்லாருக்கும் வாமிட்டு தலை சுத்து எல்லாமே வருதான். ஏ ராஜு, எனக்கு இன்னைக்கு பால் எடுத்துட்டு வரேன்னு சொன்னல, பாலை குடு. இதா கணேஷா. என்ன பால் இது, நல்லாவே இல்லையே. எலியே அங்கெல்லாம் போகாத, நில்லு நில்லு. என்ன பால்காரா, உன் பால் எதுவுமே நல்லாவே இல்லையே, என்ன கலப்படம் பண்ற? கண்டுபிடிக்கிறேன் இரு. அட போப்பா, நீ கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இந்த ஊர் மக்களை என் வழிக்கு கொண்டு வரேன். எல்லாரும் கேட்டுக்காங்க, இன்னைக்கு உரி காம்படிஷன் இருக்கு, அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு 4 கிராம் தங்கம் ஃப்ரீ. வாங்க வாங்க. அடே 4 கிராம் தங்கமா, போய் எடுத்துட்டு வருவோம். எங்க எல்லாரும் கிளம்பி போறீங்க? அங்கெல்லாம் போகாதீங்க, நான் வரேன், இருங்க. எல்லாருக்கும் அச்சுச்சோ, அப்ப கூட எட்டல. ஏ அர்ஜுன், நீ வாடா. ஆ நானும் வந்தாச்சு, என் மேல ஏறு. ஏ பசங்களா, உரிய புடிச்சாச்சு. இதோ எவ்ளோ பால் இருக்கு, அந்த பாலை என்ன செய்யறது? அந்த பாலை எல்லாரும் மேல ஊத்துங்க, அப்பதான் உங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கும், 4 கிராம் தங்கும். நான் சொல்றல ராதிகா, அந்த மாதிரி செய்யாத, யாரும் அந்த பாலை குடிக்காதீங்க. அட என்னப்பா, ஃப்ரீயா பால் தரா, 4 கிராம் தங்கும், எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாமா? ஆ எனக்கும் எனக்கும் கொடுங்க, நானும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏதோ சதி நடத்துறா இந்த ஆளு, எல்லாருக்கும் வேற பாலை குடுத்துட்டான், இப்ப என்ன செய்யறது? ஏய் வாங்க வாங்க, இவன் தான் நம்மள எல்லாரையும் விரட்டுறான், முதல்ல இவனை நம்ம விரட்டணும், எல்லாரும் சீக்கிரமா வாங்க. அச்சுச்சோ, அந்த பாலை குடிச்சிட்டு எல்லாரும் நமக்கு எதிரி ஆயிட்டாங்களே. ஏய் எலி, சீக்கிரமா அந்த புக்கு போய் ஒளிஞ்சுக்கோ, எல்லாரும் ஓடி வராங்க. ஆமா ஆமா, எனக்கும் சவுண்ட் கேக்குது, என்னவா இருக்கு? இந்த பெரிய செவரை எடுத்து பாப்போம், என்ன இருக்குன்னு. அட இங்க பாரு, நம்ம ஊர் மாடுகள்லாம் இங்கதான் ஒளிச்சு வச்சிருக்காங்க. வேற எதுவும் சத்தம் கூட கேக்குதே. யாரோ கூப்பிடுற சவுண்ட் கேக்குது. எலி அங்க பாத்தாச்சு, அதோ நம்ம பால்காரன்னேதான், அவரு யாரோ கட்டி போட்டு அடிச்சிருக்காங்க. சார் சார் இங்க வாங்க, நாங்க உங்களை தூக்கிட்டு வரோம். முதல்ல என்னாச்சுன்னு கேப்போம், தண்ணிய குடுங்க. அந்த புதுசா வந்திருக்கால, அவதான் என்ன கட்டி போட்டு இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டான். எல்லா மாடுகளும் எடுத்துட்டு வந்து இங்க ஒளிச்சு வச்சுட்டான். நல்ல பால் எல்லாம் அவன் வெளிநாட்டுக்கு கடத்தி குடுத்துட்டு இருக்கான். நம்ம ஊருக்கு தர பால் எல்லாம் வேஸ்ட் ஆனது, அது குடிச்சா என்ன ஆகும் தெரியுமா? உடம்பு சரியில்லாம போயிருக்கும்.
அச்சச்சோ இப்ப என்ன செய்யறது? முதல்ல நம்ம ஜனங்களை காப்பாத்தணும். அதுக்கு இங்க இருந்து பாலை எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் கொடுங்க. அப்பதான் அவங்க கண்ணெல்லாம் சரியாகும். நம்ம மேல எதிரியாக மாட்டாங்க. அப்படியா? சரி சரி, இதோ பால் எல்லாத்தையும் கறந்தாச்சு. எடுத்துட்டு போய் நம்ம ஊர் மக்களுக்கு தரலாம். அப்பதான் சரியாக முடியும். ஆஹா, என்ன வந்துட்டியா? ஏய் புதுசா வந்த பால்காரனே, உன்னை பத்தி எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்தாங்க எல்லாருக்கும் பாலை குடிங்க. ஊர் மக்கள் ஓகேவா? அங்க போயிரு, நம்ம வராங்க போல. என்ன ஒரு கீச்சு கீச்சு சவுண்டே கேக்குது மலர். அது ஒண்ணு இல்லமா, உங்க செல்லக்குட்டி பூனைதான். ஓ அப்படியா, அதோ வந்துட்டேயிரு. ஏய் செல்ல பூனைக்குட்டி, இதுக்கு மேல கத்த கூடாது. ஓரமா போய் உட்காரு, வெளிய ஜோனு மழை பெய்யுது. அம்மா உங்களுக்கு பூனைதான் பிடிக்குமா, எலி எல்லாம் பிடிக்காதா? அந்த எலிக்கு பயந்துட்டு தாண்டி இந்த பூனைக்குட்டியை வளர்க்கறேன். எலி எல்லாம் வந்தா லபுக்குன்னு கடிச்சு தின்றோம். இது பூனைக்கு எலிக்கு ஆகாதா? ஏய் பூனை, ஒரு நாள் தான் அந்த எலி இங்க இருக்கட்டும், கடிச்சு கடிச்சு தின்ற போற. என்ன ரெண்டு மூணு மணி நேரமா எலி சவுண்டே காணுமே, கீச்சு கீச்சுட்டு கத்திக்கிட்டே இருந்தது. இந்த பூனைக்குட்டி தான் நின்றுட்டு இருக்கு. எங்க எலியாரே காணும்? எலியாரே எங்க போனீங்க? சரி போய் படுத்து தூங்கும். இந்த மாசம் தீபாவளிக்கு சூப்பரா குலோப் ஜாமுன் செய்யலாம். ஒரு பேக்கெட் இப்போ ஒரு பேக்கெட் அப்பவும் செஞ்சுக்கலாம். மாவு பிசையறதுக்கு பாத்திரம் வேணுமே, போய் எடுத்துட்டு வருவோம். என்ன செய்யறேன்? சூப்பரா இருக்கமா நீ, செம்ம டேஸ்டாவும் இருக்கு. அடி வாங்க போற. எலி எலி, ஏய் தள்ளிப்போ. என்ன என்னைய புடிச்சிட்டு இருக்கு? அப்பாடி எப்படியோ ஓடிருச்சு, அத அடிச்சு விரட்டுவோம். இதுக்காக தானே ஒரு பெரிய பூனைய வாங்கி வீட்டுல வச்சிருக்கோம். கையே வலிக்குது, தண்ணி வேற தாங்க எடுக்குது. போய் ஃப்ரிட்ஜ் திறந்து சில்லுன்னு குடிச்சிட்டு வருவோம். என்னது, எலி குட்டி போட்டு வச்சிருக்கு. அப்படி மொத்தம் அஞ்சு குட்டி, என்ன செய்யறது? எல்லாமே அங்கங்க ஓடிருச்சு, எப்படி பிடிக்கிறது? நம்ம பூனைக்குட்டி இருக்கோம்ல. ஏய் பூனைக்குட்டி, எங்க ஆளையே காணோம் காலையில இருந்து? அம்மாமா இங்க பாருங்களேன், நம்ம பூனை குட்டி போட்டிருக்கு. ஆமா, ஐ அழகா இருக்கம்மா. இந்த எலிக்கு பயந்துட்டு இந்த பூனைய வளர்த்தேன், ஆனா இப்படி பண்றிச்சே. ஏய் போய் அந்த எலிய புடிச்சிட்டு வா. அச்சோ, எலிக்குட்டிய பூனை புடிச்சிருச்சு. ஹேய் பூனை, தள்ளி போ, எலிய விடு. இதுக்கு மேல எலி ஏதோ பண்ணக்கூடாது, போ. அச்சோ அம்மா, அங்க பாருங்க பாம்பு. ஹேய் பாம்பு, ஓரமா வா. நீ பூனை போய் உன் குட்டிய காப்பாத்து, அங்க பாரு பாம்பு புடிச்சிருச்சு. இப்ப என்ன செய்யலாம்? எலிய கூப்பிடலாம். எலி எலி இங்க வா, பூனைக்குட்டிய பாவம் இன்னைக்குதான் குட்டி போட்டுச்சு, பாம்பு புடிச்சிருச்சு, நீ போய் அதை துரத்தி விடு. அப்பாடி எப்படியோ என் ஃப்ரெண்டு எலி வந்து பாம்ப துரத்திருச்சு. அம்மா இங்க பாத்தியா, அந்த எலி எப்படி பண்ண? ஆனா அதுதான் நமக்கு உதவுச்சு. அட ஆமா ஷாலி அக்கா, ரொம்ப போர் அடிக்குது, கார்ட்போர்ட்ல வால் ஹேங்கிங் பண்ணலாமா? ஓ எஸ் பண்ணிடலாமே. இந்த ஷேப்ல ஒரு சூப்பரான அட்டையை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன, உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது கலர் பேப்பரை இந்த மாதிரி கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி இதுவும் ஸ்டாம்பர் பின் அடிச்சு வச்சுக்கோங்க. இதே மாதிரி எக்கச்சக்கமா பண்ணி வச்சிருக்கேன். இது பாத்தீங்களா,
இதை நம்ம இப்ப சூப்பரா அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்ப சூரியன் மாதிரி வரைஞ்சி வச்சிருக்கிறத அதே சூரியன் மாதிரி ஒவ்வொன்னா வச்சு வச்சு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் இல்லங்க இந்த பக்கம். ஓகே, இது செம்ம ஈஸி. ஒரு 10 மினிட்ஸ்ல நீங்க பண்ணிடலாம். இதோ இவங்கள ஒவ்வொருத்தவங்கள உக்கார வச்சுடலாம். உக்கார வச்சு நல்லா பின்னடிச்சாச்சா, அதுக்கு மேல யாரும் எழுந்து போக மாட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி லைனா பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஹாஃப் சர்க்கிள்ல ஒரு சின்ன ஃப்ளவர் மாதிரி கிடைச்சிரும். சடால், இதோ கிடைச்சிருச்சா. செகண்ட் ரவுண்ட் இதே மாதிரி போக போறோம். 1 2 3 4 ஓகே, செகண்டும் இந்த மாதிரி பண்ணி முடிச்சாச்சு. இப்ப பாருங்க எப்படி இருக்குன்னு, நல்லா தக தகன் சூரியன் மாதிரி ஜொலிக்குதா. ஓகே, இதுக்கப்புறம் தேர்ட் ரவுண்ட் இதே மாதிரியே பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே ஸ்டாப்லர் தான் யூஸ் பண்ணிருக்கோம், நோ க்ளூ அண்ட் கம். ஃபோர்த் ரவுண்டும் இந்த மாதிரி உங்ககிட்ட 1 2 3 எது இருந்தாலும் போட்டு கவர் பண்ணிக்கலாம். இதோ கவர் பண்ணதை அப்படியே ஓரமா எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் சின்னதா ஸ்கொயர் பேப்பர் எடுத்தோம். இதோ நான் மடிக்கிற மாதிரி நல்லா மடிச்சு மடிச்சு மடிச்சுக்கோங்க. இதோ அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்தா கிடைக்கிறது அட நம்ம ஃப்ளவர் தான். சூப்பரா ஃப்ளவர் வந்துருச்சு. நடுவுல கரெக்ட்னு ஒரு கட் பண்ணிட்டு ஒரு பெட்டல்ஸ்ல மட்டும் நல்ல கம் தடவி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நான் 4 சைஸ்ல குட்டி நெட்ட குட்டன்னு நிறைய பண்ணி வச்சிருக்கேன். இதோ 1 by 1 ஃபோல்ட் பண்ணிட்டு மடிச்சுக்கலாம். நல்லா அடிக்கியாச்சா. இது என்ன பண்றது? ஸ்டாப்லர் பின் தான், அதை எடுத்து நல்லா பச்செக் பண்ணிடுங்க. சென்ட்ரல்ல ரொம்ப மொக்கையா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன போல் இருந்துச்சு, அதை எடுத்து அட்டாச் பண்ணியாச்சு. இப்ப பாருங்க சூப்பரான ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சா. இதோ நம்ம ஹாஃப் சர்க்கிள்ல சர்ஃப் ஃப்ளவர் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதுல போட்டு இந்த மாதிரி பின் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் முடியலங்க, இதோ இருக்கு. இப்ப பாருங்க ஒரு சூப்பரா ஒரு ஸ்கொயர் மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு இப்ப ஹார்ட் ஷேப்ல நல்லா நறுக்கிக்கலாம். இப்ப ஓபன் பண்ண என்ன கிடைக்கும்? ஹார்ட் தான். அட, இந்த மாதிரியும் நான் நிறைய பண்ணி வச்சிருக்கேன். ஒரு ஃபோம் ஷீட் எடுத்து இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி எடுத்துட்டு அதுல 1 by 1 இந்த மாதிரி உங்களுடைய ஹார்ட்டை குட்டி குட்டியா ஒட்டி வச்சுக்கோங்க. எத்தனை ஹார்ட் முடியுமோ அத்தனை ஹார்ட், எல்லாம் நம்ம கிரியேட்டிவிட்டி தான் போங்க. இதோ 1 by 1 பண்ணியாச்சா. இதே மாதிரி நான் 2 3 பண்ணி வச்சிருக்கேன், 1 பெருசு 2 குட்டி. இப்ப எல்லாத்தையும் இதை அரேஞ்ச் பண்ணிடலாம். அரேஞ்ச்னே இல்லைங்க, இதோ பேக்ல லபக்குன்னு திருப்பி அதே மாதிரி நம்ம ஸ்டாண்டர்ட் பின் தான் அடிக்கணும். இதோ செகண்ட் ஒன்னும் அதே மாதிரி ஸ்டாப்லர் பின் அடிச்சாச்சும். இப்ப மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு. அட, செவுத்துல ஓட்டினா நிக்கலையே, என்ன பண்றது? இங்க பாருங்க ஒரு ஹேங்கிங் தான் பண்ணணும். குட்டியா ஃபார்ம் ஷீட்டை நறுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு அதே மாதிரி ஸ்டாப்லர் பின் வச்சுட்டு இப்ப பாருங்க அதோட அட்டாச் பண்ணி நல்லா பின் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். ஏன் சொல்லுங்களேன், எல்லாமே அட்டை பேப்பர் மட்டும்தான். இப்ப பாருங்க நம்ம பண்ண சூப்பரான வால் ஹேங்கிங் ரெடி ஆயிடுச்சா. இத வால்ல ஹேங் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஹை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதே மாதிரி 10 மினிட்ஸ்ல சூப்பரான கிராஃப்ட் பண்ணி உங்க குவார்டர்லி எக்ஸாம் லீவ செம்மையா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஜாலியான இன்ட்ரெஸ்டான வீடியோக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மினி கிரீன் ஃபுட் இந்த மந்தோட பர்த்டே விஷஸ் எல்லாம் பார்க்கலாமா? ஹாப்பி பர்த்டே நேஹ வர்ஷினி, ஹாப்பி பர்த்டே சாய் தர்ஷன், அக்டோபர் 18 செலிப்ரேட் பண்றாங்க. ஹாப்பி பர்த்டே விஸ்வா ஜனனி, அக்டோபர் 26 செலிப்ரேட் பண்றாங்க. ஹாப்பி பர்த்டே பிரதீக்ஷா செல்வமுருகன், அக்டோபர் 25 செலிப்ரேட் பண்றாங்க. ஹாப்பி பர்த்டே வித்யாஸ்ரீ, ஹாப்பி பர்த்டே பஷீர் ரஹமத், ஹாப்பி பர்த்டே சபரிவாசன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கும் பர்த்டே விஷஸ் பண்ணணும்னா வீடியோ கீழே அப்படி இல்லைன்னா கம்யூனிட்டி டேப்ல விஷ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல விஷ் பண்றோம். பை பை.